ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு செஃப் நாதன் ஸ்ட்ரீட் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து முட்டை போட்டா தான் பண்ண போகிறேன். ஸோ முட்டை போட்டா வந்து எக் பஜ்ஜியா. ஸோ அதான் பண்ண போகிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக செம்மையாக இருக்கும், டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்கும். அது கூட டொமேட்டோ சட்னி செம்மையாக பண்ணியிருக்கேன், ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ அது எக்குக்கும் அந்த டொமேட்டோ சட்னிக்கும் ஸ்பைசிக்கும் செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கம்யூனிகேஷன் அதுக்கும் அருமையாக இருக்கும். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள். ஃபுல் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நியூ வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். பாய். பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, அருமையாக இருக்குது. இப்போ நம்ம வந்து முட்டையை வந்து இதில் போட்டு எக்கை வந்து இதில் போட்டு அப்படியே மெண்ணில் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ரெடி. ஸோ சால்ட் வந்து நீங்கள் தேவையான அளவுக்கு போட்டுருந்ததில்ல, நான் வந்து தேவையான அளவு தான் போட்டிருக்கேன். மற்றதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எண்ணெய் வந்து நார்மல் டெம்பரேச்சராக இருக்குது, ரொம்ப சூடு இருக்கக்கூடாது, கம்மியான சூடாக இருக்கணும். ரொம்ப சூடாக இருந்துச்சுனாக்க எக்கு வந்து வெடிச்சிடும். ரொம்ப கம்மியாக இருந்தாலும் போய் ஒட்டிக்கணும் இல்லை போய்ட்டு. அதுக்கு இடையில மீடியமாக கரெக்டான டெம்பரேச்சராக இருக்கணும். வாங்க, ஒன்று எக்கு ரெடியாக இருக்குது, ஸோ மாவு ரெடியாக இருக்குது, எண்ணெய் ரெடியாக இருக்குது. ஒன் பை ஒன்னாக போட்டு காட்டுறேன், பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் உள்ள ஒன்று போட்டேன், ஸ்பூன் எடுத்து போட்டோம்னாக்க எல்லா இடத்துலையும் ஒட்டிடும். எவ்வளோ அழகாக வருது பாருங்க, அப்படியே அழகாக அப்படியே பலூன் மாதிரி ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு பாருங்க, அப்படியே சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சூப்பரான ஒரு டொமேட்டோ சட்னி பண்ணுவோம், காரமாக ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். Thank you.
டொமேட்டோ அந்த அரைச்சதை ஆட் பண்ணுவோம். இதில் வந்து நல்லா வேக விடணும், ஏன்னா பச்சை அரைச்ச தக்காளினால் அது வந்து பச்சைவாடை வரும். ஸோ நல்லா கொதிக்க விட்டு அந்த ரெட் கலர் வரதொட்டிக்கு நல்லா நம்ம வந்து கொதிக்க விடணும். ஒரு கொதிக்க விடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அருமையான பியூட்டிஃபுல்லான ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஸோ வாங்க போய்ட்டு இப்போ நம்ம எக் போண்டா கூட டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்ல கார சாரமாக இருக்கும், ஸ்டார்ட் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான நம்ம முட்டை பஜ்ஜி வந்து ரெடி ஆயிடுச்சு, எக் பஜ்ஜியா. ஸோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ அது கூட பார்த்தீங்கன்னாக்க ஒரு சூப்பர் டீ ஒன்று போட்டிருக்கேன், ஜிஞ்சர் க்ரீன் காட்டுமண் போட்டு ஏலக்காய் ஜிஞ்சர் போட்டு சூப்பரான ஒரு மசாலா டீ ஒன்று போட்டிருக்கேன். அருமையாக இருக்குது, அது நல்ல மனமாக இருக்குது. அந்த டீயுடைய மனம் அப்படியே தூக்குது நம்மளை. அது ஃபஸ்ட்டு குடிக்கிறதா இது சாப்பிட்றதான்னு இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து முட்டை பஜ்ஜி வந்து டெஸ்ட் பண்ணுவோம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அது கூட நான் சட்னி இந்த சட்னி பண்ணேன். சட்னி பண்ணும்போது வந்து கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் போட்டு பண்ணேன், அது கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ அந்த திக்காக இருக்கும்போது அந்த வெறும் தக்காளியை போட்டு பண்ணோம்னாக்க சாப்பிட்றதுக்கு தண்ணியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதில் கொஞ்சம் லைட்டாக அந்த புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் வந்து கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் போட்டேன். ஸோ அதையும் சேர்த்து சாப்பிட்டு பார்க்கலாம். ஏன்னா இந்த எக் பஜ்ஜிக்கு இந்த சட்னி தான், கார சட்னி தான் உங்களுக்கு வந்து நல்லா ஸ்பைஸியாக இருக்கும், காரமாக இருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து டொமேட்டோ சட்னி ஸ்பைஸியாக பண்ணது. ஸோ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சட்னி நல்லா கொட்டலை. ஓ, இந்த மாதிரி ஓவன் பண்ணோம்னா ஒட்டிடும். அருமையாக இருக்குது. அந்த மாதிரி இருக்குங்க, செம்மையாக இருக்குது. ஐயோப்பா, இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலா அந்த எல்லாமே வருது. அந்த நம்ம மிளகு வருது, எல்லா ஃப்ளேவரும் நல்லா சூப்பராக இருக்குது. சட்னி ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. சட்னி இது கூட சாப்பிடும்போது சட்னி ரொம்ப சூப்பராக இருக்குது. அருமையாக இருக்குது. அது கூட ஒரு டீ கொஞ்சம் கொடுக்கலாம். அவ்வா செம்மையாக இருக்குங்க, செம்ம சான்ஸே இல்லை. சும்மா அந்த மாதிரி இருக்குது. நம்ம சட்னி வந்து சாப்பிட்றதாக நம்ம இதில் போட்டு கூட சாப்பிட்லாம். மசாலா டீ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஈவினிங் நல்லாயிருக்கும். ஈவினிங் இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு சாப்பிட்டேன், சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா இந்த ஃபுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.